அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9 தலை பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து பக்கம் 375 முதல் 380 வரை. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டதை போல மெய்யாகவே தங்களை சத்தம் செய்த தேவனுடைய பிள்ளைகளை போப்புவின் போலி ராஜ்யம் கட்டுப்படுத்தி தனது வல்லமையை பிரயோகித்து நீண்ட கால கொடுமையினாலும் அடக்குமுறையினாலும் அவர்களை ஜெயித்து ஒடுக்கியதா? ஆம் என்றே நாம் பதிலளிக்கின்றோம். உண்மை கிறிஸ்தவத்தை அழிக்க என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க இயலுமோ அவைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டதோடு யோவான் 8:36, கலாத்தியர் 5:1, 2 கொரிந்தியர் 3:17. அவ்விடத்தில் உண்மை கிறிஸ்தவத்துக்கு பதிலாக அந்தி கிறிஸ்துவை உருவாக்கக்கூடிய உபதேசமும் ஆவியும் செயல்படுத்தப்பட்டது. விசுவாசிகளின் மேல், குறிப்பாக எதிர்க்கிற போதகர்களின் மேல் ஆரம்பத்தில் வெளிப்படையான தாக்குதலாய் இராமல் மெதுவாக தொடர்ச்சியாக நொறுக்குகிற தாக்குதலாய் இருந்தது. இது அனைவருடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் ஒடுக்கியது. பாவ அறிக்கை செய்ய வருபவர்களிடம் அந்த அமைப்பிற்கு விரோதமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு விமர்சனத்தையும் அந்தி கிறிஸ்து கருத்தில் கொண்டான். அத்தோடு அல்லாமல் எதிர்காலத்து தண்டனையில் பயத்தின் கீழ் தன்னுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் விரோதமானவைகளை அறிக்கை செய்கிறவனை பாவ அறிக்கை செய்கிறவனை மனம் திரும்பும்படி கட்டாயப்படுத்தும் பாவ அறிக்கை அமைப்பில் தொடர்ச்சியான வேதனையும் ஒடுக்குதலும் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இக்காரியங்கள் சமூக ஆதரவு பெற்று சபைக்கு விரோதமாக சொல்லப்படும் எந்த எதிர்ப்பும் தேச அதிகாரத்திற்கு எதிராக எழும்பும் எதிர்ப்பாக கருதப்பட்டு போப்புவின் அதிகாரத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டது. போப்பு மார்க்கம் முதன்மையாக உயர்த்தப்பட்ட போது மக்கள் பொதுவாக சபையில் சாதாரண அங்கத்தினர்களாகவோ அல்லது அஞ்ஞானிகளாகவோ இருந்தார்கள். கிறிஸ்துவை வெளிப்படையாக அறிக்கை பண்ணுகிற யாவரும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் படிநிலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டிற்கும் பழக்க முறைமைகளுக்கும் இணங்கி செல்லும்படியாக எதிர்பார்க்கப்பட்டனர். உண்மையை விட போலி பிரபலமானதாகவே காணப்படும். போலியானது செல்வாக்கிற்கும் வல்லமைக்கும் உயர்த்தப்படும் போது அது சத்தியம் பெற்றவர்களை வேட்டையாடி வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்து சத்தியத்திற்கு அவகீர்த்தி உண்டாக்கும்படி செய்தது. இந்த சமயத்தில்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சித்தரிக்கப்பட்ட வண்ணமாக மெய்யான சபை ஸ்திரீ வனாந்திரத்திற்குள் தன்மைக்குள் ஓடியது. வெளிப்படுத்தல் 12:6. சத்தியத்தினிடமும் சபையின் தலைவாகிய மெய்யான ஆண்டவரிடமும் கொண்டுள்ள மெய்ப்பற்றின் நிமித்தம் துரத்தப்பட்டால் விசுவாச துரோகிகள் பிரபுக்களை போல உயர்த்தப்பட்ட அதே தருணத்தில் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் உபத்திரவத்தை இக்காலத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என நமது ஆண்டவர் அவர்களை எச்சரித்தது போல தாழ்மையும் உண்மையுமான பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். மருமகளுக்கு விரோதமாய் வாங்காரும் மகனுக்கு விரோதமாக தந்தையும் சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனும் இருந்தனர். மேலும் ஒருவனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே நூற்றாண்டு காலங்களாக இடைவிடாமல் மகா பரிசுத்தவான்களை ஒடுக்குவதையும் நசுக்குவதையும் விட வேறு என்ன யாருக்காவது தோன்றி இருக்க முடியுமா? உலகத்தின் கொடூரத்தையும் இரக்கமற்ற தன்மையையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் மீண்டும் சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டும். புறஜாதியாரான ரோமர்களின் கீழ் கிறிஸ்தவர்கள் அடைந்த கொடுமைகளை காட்டியும் போப்புவின் கீழிருந்த ரோமர்களால் அடைந்த கொடுமைகள் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக கொடூரமாக இருந்தன. ஆதிகால கிறிஸ்தவர்களுடைய அதிகாரத்தின் மீது வாழவோ அல்லது சாகவோ நிர்ணயப்படுத்தும் அதிகாரத்தை தங்கள் கைகளில் பெற்றும் பேரரசருடைய மற்றும் ரோமாபுரி ஆட்சி பேரவையினுடைய வல்லமையை மாகாணத்தில் பிரயோகித்தும் வந்த பெரும்பாலான ரோம நியாயாதிபதிகள் பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாகவும் மற்றும் பாரபட்சமற்ற படிப்பினையோடு நீதியின் விதிகளை மதிப்பவர்களாகவும் இருந்தனர் என்று சொல்லப்படுகிறது.
இவர்கள் வெறுக்கத்தக்க உபத்திரவத்தை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க அடிக்கடி மறுத்ததோடு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கேள்வியாக பரிகசித்து தள்ளுபடி செய்தனர். பிலாத்தும் ஏரோதும் நமது ஆண்டவரின் காரியத்தில் செய்ய முயற்சித்ததை போன்று லூக்கா 23:14-16 வசனங்கள், 20:20-22 வசனங்கள், மத்தேயு 27:24 வசனம் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட கிறிஸ்தவர்களை சட்ட ரீதியாக தப்பித்துக் கொள்ள ஆலோசனை வழங்கினர். கிறிஸ்தவர்களை கொடுமைக்கு ஆட்படுத்துவதை விட கூடுமான போதெல்லாம் அவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்தனர். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக குற்றம் காட்டும் யூதர்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்க புறஜாதியினரின் தேவனற்றவர்களின் நீதிமன்றங்கள் யாவும் உறுதியான அடைக்கலங்களாக இருந்தன. பொதுமக்கள் தன் மீது கொண்டிருந்த சந்தேகத்தை திசை திருப்ப சில கிறிஸ்தவர்களை எரித்துக் கொன்ற வெறுக்கத்தக்க கொடுங்கோலன் நீரோ மன்னனின் கொடூரமான துன்புறுத்தலானது புறஜாதி ரோமர்களின் வரலாற்றில் இருண்ட பக்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஆனால் நீரோவால் கொல்லப்பட்டவர்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது சற்று குறைவே. புறஜாதி மக்களின் தேவனற்றவர்களின் துன்புறுத்தலானது ஒரு ஜனக்கூட்டத்திற்கு விரோதமாக இல்லாமல் சில பிரசித்தி பெற்ற தனிப்பட்டவர்களுக்கு விரோதமாகவே இருந்தது. மூட நம்பிக்கையினால் விழுத்தெழுந்த கட்டுக்கடங்காத ஆரவாரத்தின் விளைவால் அரசாங்கத்தின் மீது ஏற்பட்ட விடாப்பிடியான உறுதியான எதிர்ப்பின் நிமித்தமும் அமைதி ஒழுங்கினுடைய அக்கறையினாலும் தலையாய பிரதிநிதிகளின் துன்புறுத்தல்கள் எல்லாம் ஆளுகை செய்பவர்களுக்கு மிக அதிகமாக காணப்பட்டது. இதனை விளக்கும் அதே அநேக சம்பவங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலும் மற்ற அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்றன. அப்போஸ்தலர் 19:35-41 வசனங்கள், 25:24-27 வசனங்கள், 26:2-3-28 வசனங்கள், டயோக்லேசன் காலத்தில் ஏற்பட்ட கொடூரமானது 10 வருட காலம் நீடித்ததை தவிர ரோம பேரரசர்களால் இழைக்கப்பட்ட துன்புறுத்தல்கள் எல்லாம் குறுகிய காலத்துக்குள்ளாகவே முடிவடைந்தது. துன்புறுத்தல்களுக்கு இடையிலே அடிக்கடி நீண்ட காலத்திற்கு சமாதானமும் அமைதியும் இருந்தன. பேரரசர்களின் கீழ் கிறிஸ்தவர்கள் மகா துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் கிறிஸ்தவமானது அழியாமல் மாறாக நாம் பார்த்ததைப் போல அது மகா வளர்ச்சியுற்றது. போப்பு மார்க்கத்தின் துன்புறுத்தலோ எவ்வளவு வேறுபட்டதாய் இருக்கிறது! அதை எதிர்த்தவர்களை மட்டுமல்லாமல் எல்லோரையும் உபத்திரவப்படுத்தியது. மேலும் இந்த துன்புறுத்தல்கள் சில மாதங்கள் மட்டுமல்லாமல் இடைவிடாமல் நீண்டு கொண்டே ஓயாததாய் இருந்தது. புறஜாதி ராஜாக்களின் கீழ் கனப்பொழுது இருந்த ஆக்கினையின் வேட்டை அல்லது வெறி போப்புவின் கீழ் ஒரு வாடிக்கையான அமைப்பாக மாற்றியமைக்கப்பட்டதோடு மதவெறியினாலும் பேராசையில் திட்டங்களினாலும் கிளர்ச்சியூட்டப்பட்டும் சரித்திரத்தில் இணையற்ற விதமாய் சாத்தானுடைய வைராக்கியம் சக்தி கொடுமை ஆகியவற்றால் தூண்டப்பட்டதாயும் இருந்தது. மாய்மாலமான சபை ஆவியின் பட்டயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சாம்ராஜ்யத்தினுடைய பட்டயத்தை பிடிப்புடன் ஏந்திக் கொண்டு தன்னுடைய விருப்பத்திற்கு எதிரடியாக நின்ற ஒவ்வொரு எளியோர் மீதும் மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை கருணையற்ற கோபத்துடன் திருப்பியது. மேலும் இந்த மாய்மாலமான சபை அதிகாரத்தில் உள்ளவர்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அவர்களது ஸ்தானத்தையும் வல்லமையையும் சட்டத்திற்கு புறம்பாக அவர்களிடமிருந்து பிடுங்கும் வரை அவர்களை உபசரித்தும் முகஸ்துதி செய்தும் தந்திர வார்த்தையால் ஏமாற்றியும் வந்தது. புறஜாதி தெய்வ வணக்கமும் வேத புரட்டலும் சமய பேதமும் துன்புறுத்தலுக்கு முக்கிய முகாந்திரங்களாக இருந்தாலும் இரண்டாவது சொல்லப்பட்ட வேத புரட்டலே விசேஷமான காரணமாயிருந்தது. பெயரளவில் அழைக்கப்படுகிற கிறிஸ்தவ குருத்துவம் நெருங்கிக் கொண்டிருக்கிற கிரேக்க ரோம மூல நம்பிக்கைகளில் எஞ்சியவைகளுக்கு எதிராக கொடூர உபாதைகளின் பேய் தூண்டிவிடுகிற கிறிஸ்தவ தன்மையற்ற மற்றும் கீழ்த்தரமான நோக்கத்திற்கு யூதர்களின் இறையியல் பிரமாணங்களையும் மற்றும் யூத சமயத்தின் வரலாற்று இடைப்பாடு தொடர்புடையவைகளையும் தவறாக பொருந்தும்படி செய்தது என்று எட்கர் கூறுகிறார். பண்டைய காலத்திலிருந்த பல தெய்வங்களை வணங்கும் வழிபாட்டு அமைப்பை அவர்கள்
கலை தெரிந்து அதனுடைய வருமானத்தை சபையினுடைய பிரயோஜனத்திற்கும் தேசத்திற்கும் இராணுவத்திற்கும் மாற்றிக் கொடுத்தனர். புறஜாதியாரின் தத்துவம் ரோமாபுரியில் எல்லையை விட்டு தூக்கி எறியப்பட்டது. குற்றவாளி என தீர்க்கப்படுவதற்கு பதிலாக வன்முறையில் பலவந்தப்படுத்தப்படுதலும் சுவிசேஷத்திற்கு பதிலாக தீவிரவாதம் பொதுவாக பரவியது. சிமாக்கஸ் மற்றும் லிபேலியஸ் என்ற இரு புறஜாதி பேச்சாளர்கள் காரணத்தை சிந்திக்கும் அறிவும் பற்றார்வமும் மனசை பரப்புவதற்கு தேவை என்று வாதாடினர். அதே சமயத்தில் தியோடோசியஸ் என்ற பேரரசரும் அம்ப்ரோசியஸ் என்ற பேராயரும் வன்முறையும் அடக்குமுறையும் மதத்தை பரப்ப தேவை என வாதாடினர். இதை படிக்கும் ஒவ்வொருவருடைய முகமும் தாழ்வுணர்வால் வெட்கமடையலாம் என்று எட்கர் கூறுகின்றார். ரோமினுடைய சக்கரவர்த்தியாக கான்ஸ்டன்டைன் பதவியேற்ற போது ரோம் சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் மத சுதந்திரத்தை வழங்கிய பிரசித்தி பெற்ற மிலான் பிரகடனத்தில் காணப்பட்டது போல அவன் கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி எல்லா மதங்களுடனும் இறங்கி செல்வதற்கு நாட்டம் கொண்டவனாக இருந்தான். இதற்கு முந்தைய துன்புறுத்தல்களில் இருந்து விடுதலைக்காக நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்தவ சபையினால் இப்படிப்பட்ட நடவடிக்கையானது மிக சந்தோஷத்துடன் வரவேற்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் காரியம் அப்படியாக இருக்கவில்லை. இச்சமயத்தில் கிறிஸ்தவ சமயத்தின் மெய்யான மெய்த்துவத்தை அகற்றி விடுதலையின் ஒவ்வொரு பொறியையும் நசுக்கி எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்துவதன் மூலம் சபையானது எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகத்தில் தன்னைத்தான் உயர்த்திக் கொள்ள விருப்பமுள்ளதாய் இருந்தது. இதற்கிடையும் வகையில் கிப்டன் கூறும்போது குற்றவியல் நடுவரின் நடுநிலை வகித்தலை குறைக்கவும் மதமாற்றக்காரரின் ஆவலை தட்டி எழுப்பவும் கான்ஸ்டன்டினுடைய சபை சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் காலதாமதமின்றி முடங்கி செயல்பட்டனர். அரண்மனையின் சுவர்களுக்குள் 300 பேராயரை கான்ஸ்டன்டைன் என்றைக்கு கூடும்படி செய்தானோ அந்த தருணத்திலிருந்தே அவன் சமாதானத்தின் நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் அழித்துவிட்டான். விசுவாசத்திற்குரிய காரியங்களை பொறுத்த மட்டில் திருச்சபையின் மத குருக்களுடைய தீர்ப்பை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் உடனடியாக நாடு கடத்தும் தண்டனையை பெற்றுக்கொள்ள தங்களை தாங்களை ஆயத்தப்படுத்தும்படியான பிரகடனத்தை அறிவிக்க பேரரசன் தூண்டப்பட்டான். அவர்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் தெய்வீக அதிகாரம் உடையது என்று பிரகடனப்படுத்தப்பட்டன. இப்படிப்பட்ட கட்டு கடங்காவையின் ஆவியானது வெகு சீக்கிரத்தில் கசத்திற்குள்ளும் இரக்கமற்ற துன்புறுத்தல்களுக்குள்ளும் வழி நடத்தியது. சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் வேத புரட்டலுக்கு எதிராக 2 தண்டனைக்குரிய சட்டங்களை வெளியிட்டான். இவருக்கு பின் வந்த பேரரசர்களான வேலண்டேனியன், கிரேட்டியன், தியோடோசியஸ், ஆர்கேட்டியஸ், ஹோனோரியஸ் போன்றோர் கான்ஸ்டன்டைனின் மாதிரியை பின்பற்றினவர்களாய் இருந்தனர். 15 விவிலிய வழக்கு சட்டங்களையும் ஆர்கேட்டியஸ் 12 ஹோனோரியஸ் 18 குறைவில்லாத விவிலிய சட்டங்களையும் வெளியிட்டனர். இவைகளெல்லாம் சமய குருவுக்குரியவைகளையும் பேரரசருக்குரிய எழுத்தாளர்களையும் அவமானப்படுத்தும் வகையில் தியோடோசியன் மற்றும் ஜஸ்டினியனின் சட்ட தொகுப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஸ்திரமடைவதற்கு ஏற்ற சத்தியம் மற்றும் நீதிய நீர் அடிப்படையில் தோன்றியவைகளெல்லாம் வேத புரட்டல் என அந்தி கிறிஸ்து கூறியதோடு கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கையின்மையாய் இருப்பதை காட்டிலும் இந்த வேத புரட்டல் தான் மிகவும் மோசமானது என்று கூறிக்கொள்வதில் விருப்பம் கொண்டான். இவ்விரண்டையும் ராஜாக்களும் பேரரசர்களும் வேத விற்பனர்களும் எதிர்த்தனர். இவ்விரு குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்பட்டனர். விசேஷமாக முதற் சொன்ன குற்றத்திற்காக வேத புரட்டலான கருத்துக்களை ஒடுக்குவதற்காக நிறுவப்பட்ட நீதிமன்றத்தின் மூலம் அதிகமாக தண்டிக்கப்பட்டனர். 13 நூற்றாண்டின் துவக்கத்தில் கல்வி அறிவில் ஓர் மறுமலர்ச்சி ஏற்பட்டு இருந்த காலத்து துன்ப கனவுகளில் இருந்தும் தூக்கத்தில் இருந்தும் மனிதர்கள் விழுந்தெழ ஆரம்பித்தனர். யாருடைய மனதிலிருந்து சத்தியமானது முழுவதுமாக வேருடன் அழிக்கப்படாமல் இருந்ததோ அவர்கள் எல்லோரும் ஊக்குவிக்கப்பட்டதோடு அந்தி கிறிஸ்துவினுடைய மொத்த தப்பறைகளுக்கும்
எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சத்தியத்தின் தரம் உயர்த்தப்பட்டது. இதனால் அந்தி கிறிஸ்துவினுடைய துன்புறுத்தலின் ஆவியானது எதிர்ப்பவர்களை நசுக்கத்தக்க வகையில் சீற்றம் கொண்டு எழுச்சியுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் தொகுதிகளை பக்கம் 380 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.